வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமான ரோகிணி சாதகமான நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி ஆறாவது நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் அன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ரோகிணி நட்சத்திரம் அன்று நாவல் மரத்தின் இலையை ஏற்கனவே பறித்து காய வச்சு வச்சுருக்கிறனோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோகிணி அன்னைக்கு அந்த இலையை நல்ல ஹோரையில் லேமினேஷன் செய்து பாக்கெட்டில் வச்சுக்கிறலாம் அதே மாதிரி வாய் பேச முடியாத ஆசிரமங்கள் நிறையா இருக்குது காது கேளாதார் ஊமை பள்ளின்னு சொல்லி நிறையா இருக்குது அதான் வாய் பேச முடியாதவங்களுக்காக அந்த அவங்களுக்கு வந்து உணவு தானம் செய்தல் அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளியே ஸோ அவங்களுக்கு உணவு தானம் செய்தல் அதே செய்தல் மிக மிக சிறப்பு அதே மாதிரி கோவில் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானை கோவிலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அவரையும் அம்பாளையும் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு அப்படி இல்லை என்னால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண் கண்ணாடி யாருக்காவது தானம் வாங்கி கொடுக்கலாம் யாருக்காவது கண் கண்ணாடி வயசானவங்க பக்கத்தில் இருக்காங்க அவங்களுடைய அவங்களுக்கு என்ன மாதிரியான பார்வைக்கான கண்ணாடி வாங்கி கொடுக்குறது தானம் கொடுக்குறது சிறப்பு இதை செஞ்சு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் வரும் எது தடையாக இருக்கோ அந்த தடையை வெற்றி கொள்ள இந்த உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர்கள் ரோஹிணி அன்று நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதேனும் உன்னை செய்து பாருங்கள் அந்த தடை நீங்கி வெற்றி நிச்சயம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்